ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நான் தாங்க அகிலா பேசுகிறேன். மே மாதம் ஒரு காசி யாத்திரை, அதாவது இந்த சுற்றுலான்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இதில் வந்து நம்ம வந்து 11 பிளேஸ் பார்க்க போகிறோம். ஆக்ரா, மதுரா, கோகுலம், ஹரித்வார், ரிஷிகேஷ், குருஷேத்திரம், டெல்லி, அலகாபாத், அயோத்தியா, காசி, கயா. ஸோ காசியில் வந்து 2 நாள், டெல்லியில் 2 நாள். ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து எந்த டேட்டில் எங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த டூர் பிளானையும் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் இதில் என்ன இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். சூப்பர்மையாக பாருங்கள் வீடியோவை. மே மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை நம்ம ஆக்ராவில் இருப்போம். ஆக்ரா, மதுரா, கோகுலம் பார்ப்போம். வியாழக்கிழமை 11ஆம் தேதி ஹரித்வார். வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி நம்ம வந்து ரிஷிகேஷ் பார்ப்போம். சனிக்கிழமை 13ஆம் தேதி குருஷேத்திரம் பார்ப்போம். ஸோ அடுத்து ஞாயிறு திங்கள் 14-15 நம்ம டெல்லி சுற்றி பார்ப்போம். ஸோ டெல்லியிலேருந்து அலகாபாத் வந்து செவ்வாய்க்கிழமை, அலகாபாத் ஃபுல்லாக செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக அலகாபாத் பார்ப்போம். 16 மே மாதம் 17 அயோத்தியாவில் இருப்போம். 18ஆம் தேதி காசி, 19 காசி. இதில் பார்த்தீங்கன்னா 19 அன்னைக்கு அமாவாசை, வைகாசி அமாவாசை, அமாவாசை அன்னைக்கு நம்ம காசியில் இருக்கோம். 20ஆம் தேதி கயாவில் இருப்போம். கயா, புத்தகயா ரெண்டையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதாங்க பிளானு. ஸோ முதல் நாள் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி நம்ம வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புறோம். சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்ம வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலியமாக ஆக்ராவில் போய் ரீச் ஆகிடுவோம். நம்ம 10ஆம் தேதி காலையில் ஆக்ராவில் இருப்போம். 10ஆம் தேதி ஃபுல்லாக நம்ம ஆக்ரா, கோகுலம், மதுரா மூணையுமே பார்க்குறோம். 4ஆம் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மதுராவிலேருந்து ஹரித்வாருக்கு பஸ் மூலமாக போகிறோம். ஸோ ஹரித்வார் சுற்றி பார்க்குறோம். 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் பார்க்குறோம். 6ஆம் நாள் வந்து குருஷேத்திரம், மகாபாரத போர் நடந்துச்சு இல்லையா அந்த இடத்த பார்க்குறோம். 7ஆம் நாளும் 8ஆம் நாளும் நம்ம டெல்லியை சுற்றி பார்க்குறோம் ஃபுல்லாக. ஸோ பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு ட்ரெயின் மூலியமாக அலகாபாத் வந்துடுவோம். 9ஆம் நாள் ஃபுல்லாக அலகாபாத், 10 அயோத்தியா சுற்றி பார்க்குறோம். 11ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 11-12 ரெண்டு நாள் வந்து நம்ம காசியில் இருக்கோம். ஸோ 2ஆம் நாள் நம்ம காசியில் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு கயாவுக்கு, 13ஆம் நாள் வந்து கயாவுக்கு ரீச் ஆகிடுவோம். ஸோ 14ஆம் தேதி காலையில் நம்ம வந்து கயாலேருந்து ட்ரெயின் சென்னை சென்ட்ரலுக்கு கிளம்புறோம். 15ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு சென்னை சென்ட்ரலுக்கு வந்துடுவோம். ஸோ இதில் என்னென்ன இன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டுருவோம். 3 ட்ரெயின் டிக்கெட் வந்துடும். அதில் சென்னை ஆக்ரா, அப்புறம் டெல்லி அலகாபாத், அப்புறம் சென்னை கயாலேருந்து சென்னை, 3 ட்ரெயின் டிக்கெட் போடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக நம்ம அக்கமடேஷன் ஹால் தான். அப்புறம் சுற்றி பார்க்குற செலவு பஸ் ஆட்டோ. இதில் வந்து 11 நாளைக்கு நமக்கு 3 டைம்ஸ் நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நான் ஏசி பஸ்ஸஸ் நமக்கு இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். படகு சவாரி பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். திருவேணி சங்கமத்தில் கங்காலையும் எங்களோட ஷேரிங் வந்து 100 ருபீஸ் வந்துடும். ஸோ இதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இதில் வந்து என்னென்ன எக்ஸ்க்ளூஷன், அதாவது இதில் என்னென்ன அடங்காது உள்ளடங்காதவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் நம்ம போகும்போது சாப்பாடு எல்லாம் அவங்கவுங்க செலவு. ஸோ ரயில்வே ஜங்ஷனில் கூலி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த செலவு, அப்புறம் பூஜை பண்ணுற செலவு, அப்புறம் தர்ப்பண செலவு, அப்புறம் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்கு இல்லையா அது அந்த செலவு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோப் கார், அப்புறம் லாக்கர் யூஸ் பண்ணுற சார்ஜஸ்ஸு, அப்புறம் காசியில் லோக்கல் ஆட்டோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற செலவு, அதுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் செலவாகும் இல்லையா அந்த செலவு உங்களோடது. அப்புறம் தனியாக நம்ம ஹால் எடுக்கிற இடத்துல ரூம்ஸும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த ரூம்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு தனியாக செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆச்சுன்னா அந்த செலவு. ஸோ வீல் சேர் சில இடத்துலலாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு முட முடியல அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அந்த செலவு எக்ஸஸாக வரும். அப்புறம் டீ, காஃபி இதெல்லாம் நீங்கள் எக்ஸஸாக அங்கங்கே நீங்கள் குடிப்பீங்க இல்லையா அந்த செலவு உங்களுக்கு எக்ஸஸாக வரும். அப்புறம் சென்னையிலேருந்து உங்களோட பிளேஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு
அப் அண்ட் டவுன் டிக்கெட் போடுவீங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை, அந்த ட்ரெயின் டிக்கெட் உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டூர் பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ இதெல்லாம் உங்களோட செலவு, இதை நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. மே மாதம் 8ஆம் தேதி கிளம்புறோம் இல்லையா அந்த ட்ரிப்பு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி நான் 40 பேர் சேர்ந்தால் போதும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இதோட லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 15. ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து 5000 ரூபாய் கொடுக்கணும் அட்வான்ஸ். மீதி அமௌண்ட்டை 3 பேமெண்ட்டாக கொடுக்கலாம், அது நம்ம வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.